அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து பேட்டை 48வது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஷாகுல் ஹமீது தலைமையில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் குருநாத பாண்டியன், 48வது வார்டு பிரதிநிதி தக்கரை பீர் முகமது, சிறுபான்மை பகுதி செயலாளர் ஜாஃபர் அலி, இணைச் செயலாளர் பாலமுருகன், 49வது வார்டு செயலாளர் முஸ்தபா, 49வது வார்டு பிரதிநிதி ஜாஃபர், 46வது வார்டு வட்டச் செயலாளர் சரவணன், 47வது வார்டு வட்டச் செயலாளர் உடையார், 45வது வார்டு வட்டச் செயலாளர் நடராஜ், ஷகீம், சம்பத், முகமது, ஷேக், சேது சங்கர், சுந்தர்ராஜ், 43வது வார்டு வட்ட கழக செயலாளர் இசக்கி, குமார், மைதீன் மற்றும் தோழமை கட்சிகள் நிர்வாகிகளின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களின் ஆணைப்படியும், கழக துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆலோசனைப்படியும், 48வது வட்டக்கழகத்தின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்கு சேகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடன் சேர்ந்து தோழமை கட்சியான எஸ்டிபி கட்சியுடன் சேர்ந்து மக்களை சந்தித்து லாஸ்ட் பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் மறந்துவிடாதீர்கள், பரிசு பெற்ற சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தங்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் கை ஓங்க செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதிப்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்களிடம் பேட்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு நம்மளுடைய அண்ணன்
டிடி தினகரனுடைய பரிசு பட்டக சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து மக்களை சேமமடைய செய்வதற்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய முடிவு காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியையும் இபிஎஸ் ஓபிஎஸ்னுடைய ஆட்சியையும் முடிவு கட்டி நல்ல ஒரு தர்மமான ஆட்சியை நடத்துவதற்கு நீங்கள் பரிசு பட்டக சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பேட்டை 48வது வட்டமும் மற்றும் அனைத்து வட்டத்தின் அங்கத்தினர்களும் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அமமுகவும் எஸ்டிபிஐ கட்சியினையும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை களம் கண்டு கொண்டிருக்கின்றது. அதில் இறுதிக்கட்ட பிரச்சாரமாக இன்று வீரியமாக மக்களை சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அமமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறைவாசிகள் விடுதலையையும் நம் ரங்கராத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தும் என்று கூறுகிறார். அடுத்து லிபரான் கமிஷனுடைய அறிக்கைகளும் அமல்படுத்தும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம் இது போன்ற விஷயங்களிலும் நல்ல அருமையான ஒரு தேர்தல் அறிக்கையை தினகரன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை தருவதற்கும் இந்த மோடியினுடைய அராஜக ஆட்சியை அகற்றுவதற்கும் மக்கள் அனைவரும் பரிசு பெட்டி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.